எல்லாரும் ஏன் கேட்டால் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படிங்கிறாங்க. இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது எந்தெந்த இடத்துல எந்த இடத்துல எப்படி எப்படி பொருள் வச்சா அது பொருத்தமாக இருக்குங்கிறது எல்லாம் அறிஞர்கள் இருக்கீங்க, இப்போ பெரிய பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்பது தெரியவில்லை என்பது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசு என்று சொல்வதை ஏதோ சமூக குற்றம் போல யாரும் நினைக்க வேண்டாம், அப்படி சிலர் கருதி கொண்டிருக்கிறார்கள். அது உள்ளபடியே முழுக்க முழுக்க தவறு. சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரி, இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களை கொண்ட ஓர் ஒன்றியமாய் இருக்கும் என்று தான் உள்ளது. இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று தான் இருக்கிறது. அதைத்தான் பயன்படுத்துகிறோமே தவிர சட்டத்தில் இல்லாததை நாங்கள் பயன்படுத்தலை. ஒன்றியம் என்பது தவறான சொல்லல்ல, மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது தான் அதனுடைய பொருள். இன்னும் சிலர் பேரறிஞர் அண்ணா சொல்லாதத, எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லாதத நாங்கள் சொல்லி வருவதாக அதை ஒரு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1957 தேர்தல் அறிக்கையிலேயே இந்திய யூனியன் என்று தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1963 ஜனவரி 25 நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள், அரசினுடைய இறைமை என்பதற்கு நாம் மேற்கொள்ளும் பொருள் என்ன, அரசியல் இன்றி இறையாண்மையானது பொதுமக்களிடம் நிலைத்துள்ளது என அரசியலமைப்பின் முகவரை கூறுகிறது. சட்டம் சார்ந்த இறையாண்மையானது கூட்டாட்சி ஒன்றியத்திற்கும் அதன் அங்கங்களுக்கும் இடையே, அதாவது மாநிலங்கள் பிரித்து தரப்பட்டுள்ளது என்று தான் பேசியிருக்கிறார். சமஷ்டி என்ற வார்த்தையை மரியாதைக்குரிய மாப்பூசி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். வெளியேறுக மிகுதியான அதிகார குவிப்பு, வருக உண்மையான கூட்டாட்சி என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்களே எழுதியிருக்கிறார்கள். எனவே ஒன்றியம் என்ற வார்த்தையை பார்த்து யாரும் மிரள தேவையில்லை. அந்த ஒரு வார்த்தையில் கூட்டாட்சி தத்துவம் அடங்கியிருக்கிறது. அதற்காகத்தான் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம், பயன்படுத்துவோம், பயன்படுத்தி கொண்டே இருப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவிலிருந்து பிரிந்தது மாநிலங்கள் சொல்கிறார். இந்தியா இருக்கும்போது எத்தனை மாநிலங்கள், எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? எல்லோரும் இணைந்து உருவாக்கியதான் இந்தியா, தவிர இந்தியாவிலிருந்து பிரிந்தது மாநிலங்கள் அல்ல என்பதை தயவுசெய்து மாநில உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோயலிஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபெடரேஷன். ஆக இது ஒரு ஃபெடரேஷன் அவ்வளோதானே தவிர இட் இஸ் நாட் கோயலிஷன். அந்த அடிப்படையிலே தான் தலைவர் அவர்கள் இதை ஒரு நிரந்தரமான வார்த்தையாக யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற ஒரு வார்த்தையோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆக நீங்கள் சொன்ன தவறான கருத்தை இந்தியாவிலிருந்து பிரிந்தது மாநிலங்கள் என்பதை மாற்றி எல்லா ஸ்டேட்ஸ், அப்பொழுது இருந்த ஸ்டேட்ஸ் 200 மேலே இருந்தது, எல்லாம் சேர்ந்து உருவாக்கியது தான் பாரதம் இந்தியா என்ற நாடு என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.